நாளைக்கு என் ஃப்ரெண்டோட மேரேஜ். ஓ அதான் மர்தானி. சரி சரி, பழச மறக்காம மர்தானி வச்சிட்டு இருக்க. எனக்கு மர்தானி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அத்தை. எங்க கல்யாணத்தை மாத்தி நடத்திருந்தாலும் காரணம் இல்லாம நடத்திருக்க மாட்டார் அத்த. எனக்கு ஜீவா கூட வாழணும்னு, காவ்யா பார்த்திபன் கூட வாழணும்னு தான் கடவுள் எழுதியிருக்காரு. ஜீவா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். ஹலோ, ஹே பிரியா, நீ எப்ப வர போற? வந்துறேன். கண்டிப்பா வந்துடணும்டி. நல்ல செய்தி ஏதாவது இருக்கா? நல்ல செய்தினா, ஹஸ்பண்ட அப்பா வாங்கினியா இல்லையா? ரொம்ப பிடிக்குமா? நான் போய் என் மொட்டாடிய பாத்துட்டு அப்படி அதை குடுத்துட்டு கிளம்பிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மருதானி புடிச்சது, கல்யாணத்துக்கு அப்புறமா புடிக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பிடிச்சதுனால உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரிதானே இப்ப பிடிக்காம போயிடுச்சு, அப்படித்தானே? மரத்துல இருந்து கீழே விழுந்து அடியில கூட பிடிச்ச தெரியுமா? இந்த அவள் மனசுல இருக்கிற அந்த வெறுப்பு ஒரு நாள் அப்படியே அன்பா மாறி அப்படியே கேட்டெல்லாம் உடச்சிட்டு வெளியே வரப்போகுது. வந்த என்ன ஆச்சு?